இங்கு ஒரு வீடு திட்டம் கட்டப்படுகின்றது ஈரானிய அரசாங்கத்தின் உதவியுடன். உண்மையில வரக்கூடிய விடயம் இருந்தாலும் சில காணி பிரச்சனைகள் இந்த விடயத்திலே கலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவை இந்த காணி பிரச்சனைகளை உரிய முறையில் ஆராய்ந்து அதற்கான தீர்வை கொடுத்து சிறந்த முறையில் ஒரு அதாவது பிணக்குகள் என்ற வகையில் ஒரு இனப்பிரச்சனைகள் வராத அளவுக்கு அல்லது இரண்டு சமூகங்களும் முரண்படாத வகையிலும் அல்லது மனக்கசப்புகள் ஏற்படாத வகையிலும் சிறந்த முறையில் இந்த வீட்டு திட்டத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்று நாங்கள் இடத்தில் கூடி ஆராய்ந்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக விடயமாக நாம் மிக விரைவாக ஈரானியன் தூதுவரை சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் வருகின்ற வாரம் நான் சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றேன். அவருடன் கதைத்து சிறந்த முறையில் இதில் எல்லா மக்களும் பயனடையக்கூடிய விதத்தில் நாங்கள் இந்த வீட்டு திட்டத்தை கட்டி கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இதில் ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது சில தனியார்களின் காணிகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு தெரியாமல். ஆனால் அது உண்மையிலேயே எடுக்க முடியாதவர் எது வீட்டு திட்டம் கட்டுவதற்கு. ஏற்கனவே சில மக்கள் கோர்ட்ஸ்லேயே சென்று வழக்கு போட்டு ஸ்டே ஆர்டர் எடுத்திருக்காங்க கட்டையிலாண்டு. அவ்வாறு நடைமுறை சிக்கல்லாம் இருக்கு இருக்கக்குள்ள அதேத்துல வீட்டு திட்டமும் தேவை எங்களுக்கு. வீட்டு திட்டத்தை நாங்கள் கைவிடையலாது வீட்டு திட்டமும் தேவையா இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் சுமமான முறையில தீர்த்து இது மீள் குடியேற்ற அமைச்சர் வகையில இந்த மீள் குடியேற்றங்கள் எங்களுக்குள்ள வருகின்ற காரணத்தால இதுல செய்வது திட்டமிட்டிருக்கிறோம். அதுவும் இன்னொரு என்எல்ஆர் என்று சொல்லப்படுகிற சட்டம் ஒன்றும் இருக்கின்றது. ஒரு பிரதேசத்தில் வீடுகள் கட்டப்படுகின்ற பொழுது அந்த வீதாசார அடிப்படையில் வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பது என்று. ஆகவே இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இவற்றை எல்லாம் ஆராய்ந்து இரண்டு சமூகங்களும் சிறந்த முறையில் பலனடையக்கூடிய வகையில் இந்த வீட்டு திட்டத்தை அமைத்துக் கொடுப்பதற்கு உரிய ஆவணம் செய்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் என்பதை கூறுகிறேன். சம்பூர்ணமாக